ஸோ எனக்கு என்ன ஆகுது, இது ட்ரூன்னு சொல்லி வருது அவுட்புட்டு. ஸோ ஏன் அது ட்ரூன்னு வருதுன்னா, இங்கே டிங்கிறது டாக்கோட ஆப்ஜெக்ட்டு, இங்கே டி வந்து எதனுடைய இன்ஸ்டன்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, அனிமலோட இன்ஸ்டன்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இது இன்ஸ்டன்ட் ஆஃப் ஆகுனா, இதை வந்து இன்ஹெரிட் பண்ணங்காட்டி தான் இதனுடைய இன்ஸ்டன்ட் ஆஃப்குள்ளே வந்தது. இல்லை ஒருவேளை நான் இன்ஹெரிட் பண்ணல அப்படின்னா இதுக்குள்ளே இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமா, பண்ணுறக்கான பாசிபிளே கிடையாது. ஸோ அதை தான் அந்த இடத்துல கிளியர் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அதாவது அனிமல் நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணங்காட்டி தான் வந்தது. எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா அனிமல் உள்ளே வந்திருக்காதுல்ல, உள்ளே வந்தங்காட்டி தானே அது இன்ஸ்டன்ட் ஆஃபா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். இதில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு, நான் இதில் அடுத்தது பார்க்குறேன் என்ன இருக்குது. ஓகே, அதாவது டவுன் காஸ்டிங் பண்ணுறோம், டவுன் காஸ்டிங் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டிருக்கானு. அப்போ டவுன் காஸ்டிங்னா என்னது? டாக் த்ரீ எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஓகே, மேலே என்ன இருக்குது? அனிமல் 12 இருக்குது. ஸோ அப்போது இதை தூக்கி இங்கே போடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நல்லா ஞாபகம் வச்சுக்க, டாக் த்ரீயை தூக்கி அனிமலுக்கு வைக்கிறாங்க. அப்போது டாக் த்ரீயை யூஸ் பண்ணி மெத்தடை கால் பண்ணுறோம். அப்போனா என்ன அர்த்தம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வே ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இதுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. எதுக்கு? அனிமலுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அனிமலோடைய ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்ட அனிமல்லிருந்து தான் கீழே மெத்தடு கால் ஆகுது. அப்படி வரங்காட்டி தான் இது வந்து என்னது? டவுன் காஸ்டிங். இங்கேருந்து தான் கீழே வருது. நான் இங்கேருந்து மேலே போகிற மாதிரி போச்சு அப்படின்னா, டாக் த்ரீலேருந்து அனிமலுக்கு போகிற மாதிரி கொண்டு போனேன் அப்படின்னா அது பேர் வந்து அப்காஸ்டிங். இதுதான் நான் கீழேருந்து மேலே போகிறேன்னா மேலேருந்து கீழே வரணும். ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனோட ஃப்ளோ இதெல்லாமே. ஓகே, இதுதான் வந்து டவுன் அண்டு அப்காஸ்டிங். இப்போ வந்து என்னென்னா, டாக் த்ரீயை வந்து நான் இப்படி இன்ஸ்டன்ட் ஆஃப் இதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டாக் த்ரீயில் டாக் த்ரீயோட இதுக்கு வந்து ஏவை வந்து இந்த இடத்துல மாற்றுறோம். இங்கே வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டு இல்லை இல்லை இல்லை, இங்கே பாருங்கள் ஏ இருக்குல்லவா, ஏனது அனிமல் 12 ஆப்ஜெக்ட். அனிமல் 12 ஆப்ஜெக்டை டைப் கன்வர்ஷன் பண்ணுறேன், டாக் த்ரீக்கு நான் மாற்றுறேன். இந்த இடம் மெத்தடில் இங்கே இங்கே வந்துருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்கிறது என்னது? அனிமல் 12 ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்குவோம். அனிமல் 12 ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுட்டு, அந்த ஆப்ஜெக்ட் நான் எதுக்கு மாற்றுறேன்னா, டாக் த்ரீயோட ஆப்ஜெக்ட்டுக்கு நான் மாற்றுறேன். ஓகே, இதை நான் பண்ணினேன் அப்படின்னா இதுக்கு பெரிய டவுன் காஸ்டிங், மேலேருந்து நான் கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதை தான் நான் டவுன் காஸ்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். கிளியரா? ஓகே, தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இங்கே டவுன் காஸ்டிங் வந்து நான் மறுபடியும் இந்த பார்ட்டில் பாருங்கள், இது உங்களுக்கே புரியுதான்னு பாருங்கள். ஆ ஆ, இது புரிஞ்சுது அல்லவா? ஸோ எனக்கு டவுன் காஸ்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட்டு டவுன் காஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகுது? டவுன் காஸ்டிங்னு என்ன? ரெண்டு கிளாஸ் இருக்குது, ரெண்டு கிளாஸ்லேருந்து மேலே ஒரு அந்தனுடைய ஆப்ஜெக்ட் தூக்கி இந்த கிளா இந்த இதில் யூஸ் பண்ண தெரியணும். இது மாதிரி மிங்கிள் ஆகி வரும்போது தான் ப்ரோக்ராம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும். ப்ரோக்ராம் கான்செப்ட் தனித்தனியாக இருக்கும்போது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் எல்லாமே. ஆனால் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணும்போது தான் ஒரிஜினல் ப்ரோக்ராமோட ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த பார்ட் புரிஞ்சது அல்லவா? தென் நம்ம அடுத்தது பார்ப்போம். இதில் பாருங்க, இது என்னது இது? ஸோ இங்கே நார்மலாக என்ன கொடுத்துருக்கோம்? டி இன்ஸ்டன்ட் ஆஃப் டாக் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். டி இன்ஸ்டன்ட் ஆஃப் டாக் 2 அப்படின்னு கொடுக்கும்போது இல்லை. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, நான் தான் இன்ஹெரிட்டே பண்ணலையே. ஸோ இன்ஹெரிட் பண்ணியிருந்தால் தானே வரும். ஒரு இதை மட்டும் க்ரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு மேலே ஒரு கிளாஸ் ஒன்று எழுதி திரும்ப மெயின் மெத்தடை மெயினோட கிளாஸுக்கு இன்வொக் பண்ணியிருந்தேன் அல்லது கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்துடும். ரெண்டு கிளாஸ் எழுதி கொண்டு வந்துருந்தனா எனக்கு இன்ஸ்டன்ட் ஆஃப் கரெக்டாக வந்துடும். ஓகே, தென் வந்து அடுத்தது இப்போ பாருங்கள், இதில் என்ன இருக்குது? சிம்பிள் ஒன், எஸ் ஆஃப், இங்கே என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். அப்போ கரெக்டு தான், அதே இதை நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு பண்ணுறேன். க்ரியேட் பண்ணியிருந்தால் ஓகே, நான் அதை முன்னாடி க்ரியேட் பண்ணவே இல்லையே, அதனால் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன் காட்டி எனக்கு இது ஓகே. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டன்ட் ஆஃபோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்ஸ்டன்ட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கானது. ஓகே, ஸோ இப்போ கிளியரா? ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃபோட மீனிங் என்ன?